சிக்னேச்சர் 6 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம் கை விரல்களில் மோதிரம் கண்டிப்பாக அணிய வேண்டும். அப்படி மோதிரம் அணியும் பொழுது எவ்வளவு நன்மைகள், எந்த விரலில் அணிந்தால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். மோதிரம் அப்படின்னாலே நாம் எவ்வளவு ஆபரணங்கள் அணிந்திருந்தாலும் அந்த மோதிரத்திற்கென்று ஒரு தனி மகத்துவம் உண்டு. இது நாம் சாதாரணமாக நாம் சொல்லும் பொழுது நிறைய விலை கொடுத்து வாங்கும் மோதிரம் இல்லாவிட்டாலும் நாம் வெள்ளியில் மோதிரம் அணிவது ரொம்பவே சிறந்ததாகும். சில பேர் ஸ்டோன் வைத்து அணிவார்கள், சில பேர் கோல்டு அணிவார்கள், அவரவர் வசதிக்கேற்ப. யாராக இருப்பினும் வெள்ளி அணிவது மிக மிக சிறந்தது அப்படின்னு நாம் சொல்லலாம். இப்போ கணையாளி கொண்டு சீதாதேவியை கண்டதாக ராமபிரானுக்கு ஆஞ்சநேயர் உணர்த்தும் பொழுது அங்கே இந்த மோதிரமே அவர்களுக்கு உதவி செய்தது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கும்போதும் அங்கே மோதிரம் மாற்றிக்கொள்வது சம்பிரதாயமாக நாம் ஏற்றுக்கொண்டோம். இவ்வாறு மோதிரம் என்பது ஒரு நல்ல வகைக்கே பயன்படும். ஆகவே அது நம் கை விரல்களில் இருக்கும் பொழுது நமக்கு நன்மையையே தரும் அப்படிங்கிற விஷயம் நல்ல விஷயமே ஆகும். இப்போ நீங்கள் ஆள்காட்டி விரலில் வெள்ளி மோதிரம் அணிந்து கொண்டால் அது கஜகேசரி யோகத்தை உங்களுக்கு தரும். அதாவது ஆள்காட்டி விரல் அப்படின்னா அது குருவின் விரலாகும். ஆள்காட்டி விரல் அப்படின்னாலே அது குருவின் அம்சமாகும். அங்கே வெள்ளி என்ற உலகம் அங்கே போடும் பொழுது, வெள்ளி என்றாலே சந்திரனை குறிக்கும், சுக்கிரனையும் குறிக்கும். ஆனால் சந்திரன் அப்படின்னா அங்கே குருவும் சந்திரனும் சேரும் பொழுது அந்த யோகம் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது உங்களுக்கு, நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்பவராக இருந்தால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். வேலை இல்லாதவராக இருந்தால் வேலை கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு நல்ல குரோத் ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஆள்காட்டி விரலில் வெள்ளி மோதிரம் அணிவது ரொம்பவே சிறப்பை தரும். அணிந்து கொள்ளலாம். இப்போ கோல்டு அணியலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் அணிந்து கொள்ளலாம். ஆனால் வெள்ளி மிக மிக சிறந்தது ஆள்காட்டி விரலில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயம், ஆள்காட்டி விரலில் வெள்ளி மோதிரம் அணிவதினால் நமக்கு என்னென்ன சிறப்பை கொடுக்கும், எந்த வகையில் நமக்கு மிக உயர்வான ஒரு வாழ்வை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நாம் பார்க்குறோம். இந்த குரு விரலில் நீங்கள் வெள்ளி மோதிரம் அணியும் பொழுது எந்த நேரம் அணியலாம் அப்படின்னா, குரு ஹோரையில் நீங்கள் அணியலாம், சந்திர ஹோரையிலும் நீங்கள் அணியலாம். குரு ஹோரை எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுதே நீங்கள் மோதிரம் வாங்க வேண்டும். சந்திர ஓரை, குரு ஓரை, இரண்டு ஓரைகளிலும் நீங்கள் வாங்கலாம், அணியலாம். அது வியாழன் அன்று இருந்தால் மிக மிக சிறந்தது. செவ்வாய்க்கிழமையிலும் நீங்கள் வாங்கலாம். வாங்கி அதை 15 நிமிடங்களாவது பன்னீரில் ஊற வைத்து அந்த மோதிரத்தை நன்றாக கழுவி துடைத்து நீங்கள் கைகளில் அணிந்து கொள்ளலாம். இது ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, வியாழன் அன்று இரவு நீங்கள் கைகளில் அணிந்திருக்கும் மோதிரங்களை கலட்டி பச்சை கற்பூரம் பன்னீர் கலந்த நீரில் போட்டு வைத்துவிட்டு வெள்ளிக்கிழமை மறுநாள் காலை ஹோரையில், அதாவது 6 to 7 அந்தந்த சூரிய நேரத்திற்கேற்ப அந்தந்த ஹோரைகள் வேலை செய்யும். ஆனால் 6 to 7 நீங்கள் அந்த மோதிரத்தை எடுத்து கழுவி துடைத்து திரும்ப போட்டு கொண்டால் உங்களுக்கு அந்த மோதிரம் மிக மிக அதிர்ஷ்டமாக மோதிரமாக மாறும். அந்த பன்னீருக்கும் பச்சை கற்பூரத்திற்கும் வியாழனுக்கும் வெள்ளிக்கும் நடுவில் இருக்கும் அந்த நடுநிசி நேரத்தில் அந்த நீரில் இருக்கும் பொழுது அந்த மோதிரத்தின் சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நேரத்தில் இந்த மோதிரத்தை நீங்கள் இப்படி போட்டு அணிந்து கொள்வதனால் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் தெரிய வரும். இது ஆணாக இருப்பினும் சரி, பெண்ணாக இருப்பினும் சரி, ஆள்காட்டி விரலில் மோதிரம் அணிவது சிறப்பை தரும். அது ஆண்களாக இருந்தால் வலது கையிலும், பெண்களாக இருந்தால் இடது கையிலும் அணிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.